அன்பான நேயர்களே, வெல்கம் டு நாதன் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி உளியாப்பம் செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ இலங்கையில் பாருங்கள், உளியாப்பத்துக்கு வந்து சிங்கள மொழியில் சொல்லுவாங்க வந்து புஸ்னாபுன்னு சொல்லுவாங்க, எங்கள் தமிழ் மொழியில் சொல்கிறது வந்து உளியாப்பம்னு. அதைத்தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லி காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பச்சை அரிசி. இந்த மாதிரி 1 கப் முதல்ல பாருங்க, 1/2 கப்பையும் இந்த அரிசியோடு போடுறேன். இப்போ இது வந்து மொத்தம் 1/2 கப் இந்த கப்பில் எடுத்துருக்கேன். இதை சுத்தமாக கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு 6 to 7 hours இது நல்லா ஊற வைக்கணும். இதை இந்த மாதிரி கழுவி 1/2 கப் பச்சை அரிசியும் நல்லா ஊற வைக்கிறேன். அடுத்தது பாருங்க, நான் வந்து இப்போ உளியாப்பம் செய்யறதுக்கு இந்த அரிசியை நேற்று ராத்திரிக்கு நல்லா ஊற வச்சேன், 7 hours பிற்பாடு இதை எடுத்து அரைக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கணும். அடுத்தது உளியாப்பத்துக்கு இப்போ நான் அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அரிசி, அதில் வந்து 1 கப் தேங்காய் உப்பு போடுறேன். கொஞ்சமாக தேங்காய் தண்ணியும் அதோடு ஆட் பண்ணுறேன். காண்டாட்டி மிச்சத்தை பிறகு ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொருக்கா அதை அரைச்சிக்கிட்டு வரணும் நல்லா மிக்சியில். மற்றது வந்து பாருங்கள், இந்த உளியாப்பத்துக்கு வந்து நான் பச்சை பயிர் கொஞ்சம் கழுவி காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பயிரை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆகாட்டி அதை ரெண்டாக உடைச்சி இந்த உளியாப்பத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், உளியாப்பத்துக்கு அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பெரிய டப்பாவில் எடுத்துருக்கேன். ஆகலும் சின்னது இல்லை, ஆகலும் பெருசாக இல்லை, மீடியம் சைஸ். இதில் ஊற்றி வைக்கணும். இப்போ பாருங்கள், அதோட கொஞ்சமாக உப்பு. இப்போ நான் வறுத்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு, இதையும் இதோட சேர்க்கணும். கொஞ்சம் கடிப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 3 tablespoons சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்க்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா மூடி 8 to 10 hours ஓமான ஒரு இடத்துல வைக்கணும். நல்லா புளித்து மேலே எழும்பி வந்த பிறகு தான் உளியாப்பம் நாங்கள் செய்யணும். இப்போ பார்ப்போம் உளியாப்பத்துக்கு எப்படி மாவு வந்திருக்குன்னு சொல்லி, அடுத்த 8 மணித்தியாலத்துக்கு பிறகு எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி மேலே எழும்பி புளிச்சு வந்திருக்குது மாவு, பார்க்கறதுக்கு தெரியுது உங்களுக்கு. இப்போ இதோட நான் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்க்குறேன், ரேசன்ஸ், அதோட கொஞ்சமாக கருப்பட்டி, சின்ன சின்ன தொழில. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் ஊட்ட போகிறேன். இப்போ கொஞ்சம் ப்ரஷில் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தட்டில் தடவி விடுறேன், சீக்கிரமாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி மாவு இருக்கும் பாருங்க. இப்போ நான் இதை வந்து எல்லா தட்டுகளும் ஊற்றி வச்சுருக்கேன், 12 உளியாப்பம் இருக்குது எல்லாம் மொத்தம்.
இப்போ இதை வந்து நான் இட்லி பானையில் வச்சு அவிச்செடுப்பேன். இப்போ தண்ணி ஏற்கனவே நான் இட்லி பானையில் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன், பாருங்கள் ஆவி போகுது. இப்போ இதை உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இப்போ மேலே மூடி போட்டு இப்படி மூடிட்டு ஒரு 10 to 12 minutes பிறகு இது ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து இப்போ ஒளியாப்பம் வந்து 12 minutes ஆகிருச்சு. இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இது வெந்திருச்சான்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இப்படி நடுவில் வச்சு பாருங்கள். இதில் ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் வெந்தில்லை, இல்லை ஒட்டாமல் பாருங்கள் க்ளீனாக வருது. அப்போ இது வந்து வெந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியுது நல்லாவே. இப்போ இதை நாங்கள் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இது இந்த மாதிரி ஒரு சின்ன நைப் ஒன்று வச்சு இப்படி எடுத்து தட்டில் வைக்க வேண்டியதுதான் ஆடுறதுக்கு. இப்போ பாருங்கள் என்னோடய ஒளியாப்பம் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து ருசித்து ரசித்து சாப்பிட போகிறோம். இது ரொம்பவும் டிலீஷியஸாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எனது வீடியோ பிடிச்சிருந்தா நாதன் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கிளிக் த லைக் பட்டன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.